கருப்பு பூஞ்சை அப்படின்னா என்ன, தடுக்க என்னென்னலாம் செய்ய வேண்டும்? கருப்பு பூஞ்சை என்று அழைக்கப்படும் தொற்று பாதிப்பு தற்போது அதிகரித்து வருகிறது. கடந்த சில வாரங்களாக பல்வேறு மாநிலங்களில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்கள் பிளாக் ஃபங்கஸ் தொற்றுக்கு ஆளாகி வருகிறார்கள். மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு பரவி வருகிறது. கேரளாவில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற 3 பேர் உட்பட 7 பேர்த்திற்கு இந்த நோய் உள்ளது என்று பதிவாகியுள்ளது. இப்போ வாட் இஸ் பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த நோய் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. 2003 சார்ஸ் என்ற நோய் உள்ள போதே இந்த நோய் வந்து அனைவருக்குமே பரவியது. இந்த பூஞ்சைகள் எப்போதுமே சுற்றுச்சூழலில் தான் இருக்கும். இந்த கருப்பு பூஞ்சை மனிதர்கள் சளி, காற்று, மண், தாவரம், அழுகிய பழங்களில் காணப்படும். பூஞ்சைகளிலிருந்து கருப்பு பூஞ்சை உருவாகும். இதன் தீவிரம் குறைவானது. இந்த கருப்பு பூஞ்சை யாரையெல்லாம் தாக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுற்றுச்சூழல் கிருமிகளை எதிர்கொள்ளும் திறன் குறைந்தவர்கள், உடல்நலக் கோளாறு உள்ளவர்களும், மருந்து உட்கொண்டு கிருமிகளை எதிர்கொள்ளும் சக்தி குறைவாக உள்ளவர்களை தாக்கும். இப்போ யாரையெல்லாம் தாக்காதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்களை, உடல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களை, ஸ்டெராய்ட்ஸ் மருந்து பயன்படுத்துகிறவங்களை. இந்த கருப்பு பூஞ்சை எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது பார்க்கலாம். முகம், மூளை, மூக்கு, கண் பாதிப்பை ஏற்படுத்தும். சில சமயங்களில் கண் பார்வையை இழக்க நேரிடும். ரணதீப் குலேரியா என்றும் எய்ம்ஸ் மருத்துவர் இது உயிருக்கு ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளார். கண்களை சுற்றி வலி, சிவப்பு நிறத்தில் தடிப்பு, காய்ச்சல், தலைவலி, இரும்பல், மூச்சு திணறல், இரத்த வாந்தி, சளியின் நிறமாற்றம் இந்த நோயின் அறிகுறிகளாகும். இதுக்கான சிகிச்சை முறை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் கண்டறிந்தால் பாதிப்பு குறைவு, மருந்து உள்ளது. பாதிப்பு அதிகமாக இருந்தால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். கொரோனா அதிகமாக பாதிப்பு உள்ளவர்கள் 5 முதல் 10 நாட்களுக்கு ஸ்டெராய்ட் டேப்லெட்ஸ் எடுத்தால் போதும். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் மாஸ்க் அணிய வேண்டும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அளவாக இருக்க வேண்டும். ஸ்டெராய்ட் மருந்துகளை அளவாக பயன்படுத்தவும். ஸ்டெராய்ட் அதிகமானால் 2வது கட்டமாக கருப்பு பூஞ்சை வரும். கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும். சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்ளவும். நாமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இவையே கருப்பு பூஞ்சை பற்றிய தகவல்கள். இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.